வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹைலைட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ நான் வந்து கொஞ்சம் ட்ரக் ஸ்டோர் ஹைலைட்டர்ஸ் அண்ட் ஹை எண்ட் ஹைலைட்டர்ஸ் என்கிட்ட இருக்கு. எனக்கு ஹைலைட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப பிடிக்கும் சொல்ல முடியாது, பட் ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்கு ஹைலைட்டர்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ இதுல பெஸ்ட் என்ன ஹைலைட்டர்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அண்ட் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா பிளீஸ் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இட் மீன்ஸ் அலாட் டு மீ. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். So first வந்து நான் ட்ரக் ஸ்டோர் ஹைலைட்டர்ஸ் பத்தி பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட், என்னோட பர்சனல் ஃபேவரட் ஹைலைட்டர் என்னன்னா நைக்காவோட க்ளோ கெட்டர் ஹைலைட்டர் டூ. ஸோ இதோட ஷேட் வந்து 24K கிளாம். ஸோ இதில் என்னன்னா வார்ம் கோல்டு அண்ட் பியூர் கோல்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஷேடு இருக்கு. ஐ மீன் ஒன்று வந்து ரோஸ் கோல்டு, ஒன்று வந்து கோல்டு. ஸோ இதோட ப்ரைசஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், மறக்காம செக் பண்ணுங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் எதனால நான் சொன்னேன்னா ரெண்டு ஷேடுமே ஒரே பேலட்டில் இருக்கு. இந்த ரெண்டு ஷேட் தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்தியன் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லா சூட் ஆகிற ரெண்டு ஷேட் இது. இந்த சில்வர் எல்லாம் ரொம்ப சூட் ஆகாது. ஸோ பட் இந்த ரெண்டு ஷேடும் ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஸோ ஒன்று வந்துட்டு டே டைமில் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிங்க் லுக் கிரியேட் பண்ணும்போது போடும்போது இது நல்லாயிருக்கும். இந்த ரோஸ் கோல்டு அண்ட் கோல்டு வந்துட்டு கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக ஒரு லுக் போகும்போது, ஈவினிங் அண்ட் நைட் அவுட் போகும்போது போட்டால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே பேலட்டில் இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாரோட ஃபார்முலாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சங்கி கிளிட்டரியாக எதுவுமே இருக்காது அண்ட் ஸ்கின்ல போடும்போது அது ஒரு மாதிரி ஒரு குட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நைக்காவோட க்ளோ கெட்டர் ஹைலைட்டர் பேலட். நெக்ஸ்ட் வந்து மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் கோல்ட் மோல்டன் கோல்ட் ஷேட். திஸ் இஸ் லைக் ஒரு ரொம்ப ட்ராமேட்டிக், ஒரு ஈவினிங் நைட் அவுட் நீங்கள் போகணும், லைக் டூ ட்ராமேட்டிக்காக வேணும்னா யூ கேன் கோ வித் திஸ். இதோட இப்போ வந்து ஷாம்பெயின் பாப் இருக்குல்ல பெக்காவோட, அதுவும் நான் காட்டுறேன். அதோட டியூப் தான் அது. ரெண்டும் வந்துட்டு சிமிலராக இருக்கும் அண்ட் ஆன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இது பற்றி பேசிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. இது என்னன்னா ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரமாட்டிக்காக ஒரு லுக் வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுலேயே வந்து ரோஸ் கோல்டும் இருக்குது, அப்புறம் வந்து ஹோலோகிராஃபிக் ஷேடும் இருக்குது. பட் ரோஸ் கோல்டு வந்து ரொம்ப டூ ஹெவியாக இருக்குது, அந்த சட்டிலாக டே டைமுக்கு போடுற மாதிரி இல்லை. பட் இது வந்து நீங்கள் நல்லா கிராண்டாக ஏதாவது ட்ரெஸ் பண்ணும்போது, ஒரு ஈவெண்ட்டுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது போட்டுட்டு போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் இதுவும் வந்து ஸ்கின்ல அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து தெரியாது, க்ளோ ஃப்ரம் வித்ன்ற மாதிரி தான் காட்டும். இப்போ நான் காட்டுற எல்லா ஹைலைட்டர்ஸுமே வந்துட்டு அ க்ளோ ஃப்ரம் வித்ன்ற மாதிரி தான் இருக்கும், நேச்சுரலி ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது. அண்ட் தேர்ட் வந்து லாரியலோட லாவியன் க்ளோ ஹைலைட்டர் பேலட். இதில் இதுலேயும் ரெண்டு ஷேடு இருக்குது. இதில் வந்து வார்ம் க்ளோன்னு ஒன்று இருக்குது, கூல் க்ளோன்னு இருக்குது. என்கிட்ட வந்து கூல் க்ளோ இருக்குது, ஏன்னா வார்ம் க்ளோ வந்து இட் இஸ் நாட் அவைலபிள் இன் இண்டியா. ஸோ இதில் வந்து ஃபோர் ஷேட்ஸ் இருக்கும். ஓப்பன் பண்ண முடியல, யா ஃபோர் ஷேட்ஸ் இருக்கும். யூ ஹாவ் லைக் அ சில்வர் ஷேட், a gold shade, a rose gold shade and a bronze shade. So silver na maximum use panna maata, adha shade vandu moonlight, oh my gold, pink pearl and bronze glaze nu irukku. So maximum and the rendu shade da use panna, and the gold and rose gold da use panna, and romba adhigama use panna the gold da. In the gold shade vandu it is like ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹைலைட்டர், லைக் சிமிலராக எதுவுமே என்னால் எடுக்க முடியல. பிகாஸ் இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கோல்ட் ஷேடு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒன் ஸ்கின் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேட் ரெண்டு ஷேட் இருக்கிற மாதிரி பேலட் வேணும், இல்லை செலவு பண்ண வேண்டாம், எக்ஸ்பென்சிவாக அப்படி வேண்டான்னு யோசிச்சிங்கன்னா யூ கேன் பை திஸ். ஸோ இது வந்து ரொம்ப வர்த் இட் நான் சொல்லுவேன். ஸோ இது டிஸ்கவுண்ட்ஸில் கூட நிறைய வாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா ப்ளீஸ் கெட் இட் ஆன் டிஸ்கவுண்ட், ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் வர்த் இட், ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அண்ட் ஸோ ட்ரக் ஸ்டோர் முடிஞ்சிருச்சு, நான் வந்து இப்போ ஹை அண்ட் ஹைலைட்டர் காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெக்கா, பெக்காவோட ஷாம்பெயின் பாப் என்கிட்ட இருக்குது. இது வந்து சாம்பிள் தான், இதுவும் உடஞ்சிருச்சு எந்த. ஸோ இது வந்து ரொம்ப சேமாக இருக்கும். அந்த நான் சொன்னேன்ல மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் மோல்டன் கோல்டும் இதுவும் ரொம்ப சேமாக இருக்கும் அண்ட் ஆன் ஃபேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஷேட் பெக்காவில் வந்துட்டு ஷாம்பெயின் பாப்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஷேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரேட், லைக் ட்ரக் ஸ்டோரில் எப்படி நாய்க்கா என்னோட ரொம்ப ஃபேவரட்டோ அந்த மாதிரி ஹையனில் வந்துட்டு மேக்கோட எக்ஸ்ட்ரீம் டைமென்ஷன் ஸ்கின் ஃபினிஷ் ஹைலைட்டர்ஸ். ஸோ ஒன்று வந்து பீமிங் ப்ளஷ், ஒன்று வந்து விஸ்பர் ஆஃப் கில்ட். ஸோ ஒன்று வந்து ஐ மீன் பீமிங் ப்ளஷ் இஸ் அ ரோஸ் கோல்டு ஹைலைட்டர் அண்ட் விஸ்பர் ஆஃப் கில்ட் வந்து கோல்டு ஹைலைட்டர். ஸோ
இது வந்து நான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவேன். ஈவினிங் பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன் போனோம்னா ஐ யூஸ் திஸ் அண்ட் மார்னிங் டே டைம்ல போய் எங்கேயாச்சும் போறேன்னா ஐ யூஸ் திஸ். ஸோ இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் பிங்க் கிளாம் லுக்ல இருக்கிறதுனால இதுதான் என்னோட ஃபேஸ்ல நான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு, ஒரு குட் க்ளோ கொடுக்குது என்னோட ஃபேஸ்க்கு. இட்ஸ் லைக் ஒரு மாதிரி நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் என்னோட பர்சனல் ஃபேவரெட். இதுலேயே நிறைய ஷேட்ஸ் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பட் இது ரெண்டு மை மோஸ்ட் ஃபேவரெட். அண்ட் இது முடிஞ்சது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு லைக் ரெண்டுமே வந்து லிக்விட் ஹைலைட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு லிக்விட் ஹைலைட்டர்ஸ் வேணும், மேக்ஸிமம் வேணும்னா யூ கேன் மிக்ஸ் இட் வித் ஃபவுண்டேஷன்ஸ். டைரெக்டாக ஸ்கின்ல அதை அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் ஹெவியாக காட்டும், ரொம்ப ஓவர்போர்டாக காட்டும். ஸோ ஒன்று வந்து பெக்காவோட இக்னைட், இன்னொன்று வந்து கவர் எஃபெக்ட்ஸோட சன்லைட். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிக்விட் ஹைலைட்டர்ஸ். நான் மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ராப் ஒரு ரெண்டு ட்ராப் வந்துட்டு ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி அந்த க்ளோயி லுக் ஏதாவது வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இதை. ஸோ யா, இது வந்து கவர் எஃபெக்ட்ஸோட சன்லைட், இது வந்து பெக்காவோட இக்னைட். ஸோ இது ரெண்டு. அண்ட் யா, தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நைஸ் சீ யூ கைஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை.